ஹே ஹலோ கைஸ், இன்றைக்கு நாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேறு லெவல் ஹாரர் மூவி தான் பார்க்க போகிறோம். ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸோடு ரெடி ஆகிக்கோங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2022 ரிலீஸ் ஆன பிளட். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்கில் வறண்டு போன ஒரு ஏரியை காட்டுறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே இறந்து போன மிருகங்களோட எலும்பெல்லாம் இருக்குது. கூடவே காஞ்சி போய் இலையெல்லாம் கொட்டி போன ஒரு மரம் கூட இருக்குது. இப்படிப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் ஒரு தனி வீடு இருக்குது. அந்த வீட்டை சுற்றி பெருசாக ஆள் நடமாட்டம் கூட இல்லை. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி ஷிஃப்ட் ஆகி வராங்க. நம்ம ஹீரோயின் ஜெசிகா, அவங்க பொண்ணு டெய்லர், குட்டி பையன் ஓவன் அண்ட் இவங்க கூட ஒரு நாய் கூட இருக்குது. அது பேர் பிப்பின். ஜெசிகாக்கும் அவங்க ஹஸ்பண்ட் பேட்ரிக்கும் டிவோர்ஸ் ஆனனால வேற வழி இல்லாமல் ஜெசிகாவோட ஆண்டி வீடான இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. ஜெசிகாக்கு ஏன் டிவோர்ஸ் ஆச்சுன்ற காரணம் படம் போக போக நமக்கு தெரியும். இப்போ பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஜெசிகாக்குமே இந்த வீட்டுக்கு வர பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு பக்கம் ஜெசிகா அவங்களோட திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஓவன் வீட்டு மேலிருந்து குதிச்சு விளையாட போறதா சொல்லிட்டு இருக்கான். டெய்லர் எவ்வளவோ வேணான்னு சொல்லியும் ஓவன் மேலிருந்து குதிச்சிடறான். இதை பார்த்த ஜெசிகா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஓவனுக்கு பெருசா அடிபடலை. ஆனாலுமே ஜெசிகா ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு சின்னதா எதுவும் ஆனா கூட கோர்ட் அவங்களோட கஸ்டடியா மறுபடியும் பேட்ரிக்கே கொடுத்துரும். குழந்தைங்க தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஜெசிகா ரொம்பவே ப்ரொடெக்டிவாக இருக்காங்க. இதோட அப்படியே நைட் ஆகுது. ஜெசிகா பிப்பினை தூங்கலான்னு கூப்பிடுறாங்க. ஆனால் பிப்பின் வாசலில் உட்காந்துட்டு காட்டு பக்கமாக எதையோ ஒத்து பார்த்துட்டே இருக்கும். அப்போதைக்கு ஜெசிகா இதை பெருசாக கண்டுக்கலை. இதோட அடுத்த நாள் காலையில் ஜெசிகா தன்னோட குழந்தைங்களை பேட்ரிக் வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. பேட்ரிக் தன்னோட லாயர் கொடுத்ததா சொல்லி ஒரு கவரை கொடுக்குறாரு. ஆனால் அதில் இருக்கிறது என்னன்னு கூட படிக்காமல் ஜெசிகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஜெசிகா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஏன்னா அங்கே தான் அவங்க நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த இடத்துல கேண்டஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இருக்காங்க. கேண்டஸ் தன்னோட வீட்டில் தங்கிக்க சொல்லி ஜெசிகா கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஆனால் டெம்பரவரியாக கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் தன்னோட ஆண்டி வீட்டில் தங்க போகிறதா ஜெசிகா சொல்லிட்டுருக்காங்க. இதோட ஹெலன்னு சொல்லக்கூடிய ஒரு வயசான பேஷண்ட்டை பார்க்க வராங்க. ஹெலனுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. தனியாக தான் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க டிசீஸ் க்யூர் ஆகலை, அதிகமாகிட்டே தான் இருக்குது. தயவு செஞ்சு என்னை கொண்டுடுங்க, இதுக்கு மேலே எனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு ஜெசிகா கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை எடுத்துக்க கூடாது, என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் டிசீஸ் க்யூர் ஆகும்னு ஜெசிகா ஆறுதலாக பேசிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே டெய்லர் ஓவனை காட்டுறாங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. வர வழியில் பக்கத்தில் இருக்க ஏரியில் மீன் பிடிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ஏரி பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா தான் அவங்களுக்கே தெரியுது ஏரி எந்த அளவுக்கு வறண்டு போய் கிடக்குன்னு. கூடவே அங்கே கிடக்கிற எலும்பு கூடலாம் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் பயமாக இருக்கு. சரி போகலான்னு பார்க்கும்போது பிப்பன் எதையோ பார்த்து குறைச்சிட்டு வேகமாக உள்ளே இறங்கி ஓட ஆரம்பிக்குது. வேற வழி இல்லாமல் ரெண்டு பேரும் பிப்பன் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. கருகி போன அந்த மரத்தை பார்த்து பிப்பின் குறைச்சிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓவனோட கால் வேற சேர்த்துக்கொள்ள மாட்டேங்குது. எப்படியோ டெய்லர் ரெண்டு பேரையும் காப்பாற்றி அந்த இடத்த விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறோம். இப்போ அப்படியே ஜெசிகாவை பார்த்தோன்னா அவங்களுமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. காலையில் பேட்ரிக் அவங்க கிட்ட ஒரு கவர் கொடுப்பார்ல, அதுக்குள்ள ஜெசிகாவோட ஃபோட்டோஸ் தான் இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜெசிகா ஒரு பயங்கரமான ட்ரக் அடிக்டாக இருந்திருக்காங்க. குழந்தைங்களை கூட அவங்க பார்த்துக்கல. அந்த நேரத்தில் பேட்ரிக் தான் குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. இப்போ வரைக்குமே குழந்தைங்க யார் கஸ்டடியில் இருக்கிறதுன்னு கோர்ட்டில் கேஸ் போயிட்டு தான் இருக்குது. அந்த கேஸ் ரிலேட்டடாக தான் பேட்ரிக் இந்த ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருப்பாரு. இதை பற்றி ஜெசிகா அவங்க லாயர் கூட பேசிகிட்டு இருக்காங்க. இதனால தான் ஜெசிகாவுக்கு டிவோர்ஸ் கூட ஆகியிருக்கும். ஆனால் 1 வருஷமாக அவங்க ட்ரக்ஸ் தொடுறதே கிடையாது. அதனால என்ன பண்ண முடியும்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பசங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. சேத்துல முக்கி வந்திருக்கிறத பார்த்து ஜெசிகாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது. ஒழுங்காக க்ளீன் ஆகிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லி திட்டிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. இதோட அன்னைக்கு நைட்டு டின்னருக்காக பாஸ்தா ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் ஆலிவ்ஸ் இருக்கிறத பார்த்தோன்னே ஓவனுக்கு மூஞ்சே மாறி போயிடுது. ஏன்னா அவனுக்கு ஆலிவ்ஸ்னா அலர்ஜி. அப்பாவுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். சாப்பாட்டில் எப்பயுமே சேர்க்க மாட்டாருன்னு டெய்லர் சொல்லிட்டு இருக்கோம். இதை கேட்கும்போது ஜெசிகாவுக்குமே கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் இதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரையும் நான் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து பிப்பின் மறுபடியும் வெளியே பார்த்து பயங்கரமாக குறைக்க ஆரம்பிக்கிறோம். ஓவன் போய் பார்க்கும்போது வெளியே ஒரு வித்தியாசமான உருவம் தெரியுது.
உடனே அவனோட அம்மாவை கூப்பிட்டு காட்டுறான். ஜெசிகாவும் பார்த்துட்டு ஒரு வேலை ரெக்கனா இருக்குமோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதவை திறக்கவும் பிப்பின் வேகமாக காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறான். ஓவனும் வேகமாக பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். ஒரு அளவுக்கு மேலே காட்டுக்குள்ள கம்பி கட்டி வச்சிருக்காங்க, அதை தாண்டி ஓவனால் போக முடியலை. நைட் ஆகுது, ஆனால் பிப்பன் வீட்டுக்கு வரவே இல்லை. ஓவன் லைட்டோட வெளியவே உட்காந்துருக்கான். நாளைக்கு எப்படியும் பிப்பன் வந்துடுவான், இப்போ உள்ளே போன்னு சொல்லும்போது அப்பா வாங்கி கொடுத்தனால தானே உங்களுக்கு பிப்பன் மேலே பாசம் இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு ஓவன் உள்ளே போயிடும். இதோட அடுத்த நாள் காலையில் ஜெசிகா, பேட்ரிக் அவங்களோட லாயர்ஸ்னு எல்லாரும் சின்னதாக ஒரு மீட்டிங்க்கு வராங்க. பேட்ரிக் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் கோர்ட்டோட சப்போர்ட் இப்போ ஜெசிகாவுக்கு தான் இருக்குது. பசங்க அம்மா கூட தான் வளரணும்னு சொல்கிறாங்க. அதே நேரம் பேட்ரிக் மாதத்துக்கு 4 நாள் மட்டும்தான் அவங்களோட குழந்தைங்களை மீட் பண்ண முடியும். ஆனால் இத்தனை வருஷமாக குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுனா தான் ஓவனுக்கு பிடிச்ச கதை என்னன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் டெய்லருக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னாச்சும் உனக்கு தெரியுமான்னு மாற்றி மாற்றி கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்காரு. இதில் கடுப்பாகி ஜெசிகாவும் பதிலுக்கு கத்திட்டே இருக்காங்க. இதோட அன்னைக்கான மீட்டிங் கேன்சல் ஆகிடுது. ஜெசிகா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்தால் தான் தெரியுது ஓவன் வீட்டில் இல்லை. டெய்லர் சொன்னதை கேட்காம பிப்பனை தேடி அவன் மறுபடியும் ஊருக்குள்ளே எங்கேயோ போயிருக்கான். ஜெசிகா ரொம்ப பதட்டமாகறாங்க. காரை எடுத்துட்டு ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு மிஸ்ஸிங் போஸ்டர் ரெடி பண்ணி ஓவன் அதை ஒவ்வொரு இடமா கொடுத்துட்ருக்கான். ஜெசிகா அவனை வீட்டுக்கு வான்னு கூப்பிடும்போது ஓவன் அவன் அம்மாவை ரொம்பவே மோசமாக திட்டிட்டு காருக்குள்ளே ஏறி போயிடுறான். இதோட அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வெளியே பிப்பின் குறைக்கக்கூடிய சவுண்டு கேட்குது. ஓவன் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது அங்கே உண்மையாகவே பிப்பன் தான் நின்றுட்டுருக்கான். சந்தோஷத்தில் கத்திக்கிட்டு அவன் அம்மாட்டையும் அக்காட்டையும் சொல்லிட்டு வேகமாக வெளியே ஓடி வரான். ஆனால் வெளியே போய் பார்க்கும்போது தான் தெரியுது பிப்பனோட கண்ணெல்லாம் மாறி இருக்கு. ஒரு கொடூரமான சவுண்டை கொடுத்துட்டு வெறி பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. பிப்பன் பக்கத்தில் போகாத பொறுமையாக என்கிட்ட வந்துடுன்னு ஜெசிகா சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பிப்பன் ஓவனை கடிக்க ஆரம்பிக்குது. ஜெசிகாவும் எவ்வளோ காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஓவனோட கழுத்துலேயே அது பயங்கரமாக கடிச்சிருது. எப்படியோ பக்கத்தில் இருக்க ஒரு கல்லால் பிப்பனை அடித்து போட்டு ஓவனை காப்பாற்றிடுறாங்க. ஜெசிகா அவங்க வேலை செய்யக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கே ஓவனை தூக்கிட்டு வராங்க. எக்கச்சக்கமான பிளட் லாஸ் ஆகியிருக்கு. பிளட்டு ஏற்றிட்டே அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பேட்ரிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இதோட காலையிலே ஆகுது. பேட்ரிக், ஜெசிகா ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஓவன் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டு முழிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜெசிகா அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சாப்பாட்டோட ஸ்மெல்லே பிடிக்கலைன்னு ஓவன் சொல்லிட்டு இருக்கான். மேபி உடம்பு சரியில்லாதனால அப்படி இருக்க போலன்னு ஜெசிகாவும் அப்போதைக்கு நார்மலாக விட்டுடுறாங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து இன்னொரு நர்ஸ் உள்ளே வந்து ஹெலன் உங்களை பார்க்கணுன்னு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்குறாங்க. தயவு செஞ்சு அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க. ஜெசிகா போய் பார்க்கும்போது ஹெலன் மறுபடியும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ஆளுங்க உயிரோட வாழ்றது ரொம்பவே கஷ்டம், தயவு செஞ்சு என்னை கொண்டுடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் என்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது, டாக்டர்ஸ் கிட்ட பேசி நான் உங்களுக்கு கவுன்சிலிங் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டுருக்காங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஓவனோட ரூம்லேருந்து அலாம் அடிக்கக்கூடிய சவுண்டு கேட்குது. ஜெசிகா போய் பார்க்கும்போது ஓவன் கீழே விழுந்து கிடக்கும், உடம்பெல்லாம் பயங்கரமாக துடிச்சிட்ருக்கு, வாயிலிருந்து பிங்க் கலரில் நுரையாக வந்துட்டுருக்கு. ஜெசிகா, பேட்ரிக் ரெண்டு பேரும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. டாக்டர்ஸ் எப்படியோ அவனை ரெக்கவர் பண்ணி சரி பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துடுது. நாய் கடிச்சனால அவனுக்கு ரேபிஸ் எல்லாம் இல்லை, ஆனால் ஒரு வித்தியாசமான அனிமிக் ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஓவன் ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்கான். அவனுக்கு பிளட்டெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் பேட்ரிக் ஜெசிகாவுக்கு கால் பண்ணி ஓவன் எப்படி இருக்கான்னு விசாரிச்சிட்ருக்காரு. ஜெசிகாவும் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஓவன் கண்ணு முழிக்கிறான். வேகமாக அவனோட வென்டிலேட்டர்லாம் கழட்டிட்டு அந்த பிளட் பேக் எடுத்து அதில் இருக்க ரத்தத்தை உறிஞ்சி குடிக்க ஆரம்பிக்கிறான். பீப் சவுண்டு கேட்டு ஜெசிகா திரும்பி பார்க்குறாங்க. பதறி போய் உள்ளே ஓடி வந்து அவன் கையிலிருந்து அந்த பேகை வாங்கிடுறாங்க. வாயெல்லாம் தொடச்சி விட்டுட்டுருக்காங்க. கரெக்டாக டாக்டரும் உள்ளே வந்துடுறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கே பயங்கர ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அவனோட ப்ரீத்திங் எல்லாம் நார்மலாக இருக்குது, பேபி கூட லெவலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போது ஜெசிகாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதோட அடுத்த நாள் காலையில் ஜெசிகா மறுபடியும் சாப்பாடு கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இது எனக்கு பிடிக்கலை, அதுதான் வேணும்னு ஓவன் கேட்குறோம். ஜெசிகா முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பேட்ரிக் கரெக்டாக உள்ளே வந்துடுறாரு. அப்போதைக்கு பேட்ரிக் கிட்டேருந்து இந்த விஷயத்த மறைச்சிட்டு ஓவன் நல்லா இருக்கதா சொல்லிட்டு ஜெசிகா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர்ஸும் அவன் நார்மலாக இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட் மறுபடியும் அவனோட பல்ஸ் எல்லாம் அதிகமாக ஆரம்பிக்குது. டாக்டருக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. ஆனால் ஜெசிகாவுக்கும் ஓவனுக்கும் என்ன பண்ணணுன்றது நல்லாவே தெரியுது.
ஜெசிகா அவங்க ஆக்சஸ் கார்டு யூஸ் பண்ணி பிளட் பேங்க்ல இருந்து ஒரு பேக் எடுத்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலோட சிஸ்டம்ல அது டேமேஜ்டான பேக்னு அவங்க மாத்தி என்ட்ரி போட்டுடுறாங்க. டாக்டர்ஸ் போனதுக்கு அப்புறமா அதை மறுபடியும் ஓவனுக்கு கொடுக்குறாங்க. குடிச்சதுக்கு அப்புறமா அவன் டோட்டலாக நார்மல் ஆகிறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றது ஜெசிகாவுக்கு நல்லாவே தெரியும். டாக்டர்ஸ் கிட்ட பேசி ஓவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூடவே ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னும் சில பிளட் பேக்ஸ் எடுத்துக்கிட்டு அது எல்லாமே டேமேஜ்டுன்னு அவங்க என்ட்ரி போட்டுடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டெய்லருக்கு கூட தெரியாம ஓவனுக்கு அந்த ரத்தத்தை குடிக்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இது சரியாகாம லைஃப் ஃபுல்லாக இப்படியே இருந்துட்டா என்ன பண்றதுன்னு ஓவன் கேட்டுட்டு இருக்கான். என்ன ஆனாலும் சரி நீ பயப்படாத, அம்மா எப்படியாச்சும் இதை சரி பண்ணிடுவேன்னு ஜெசிகா சொல்லிட்டு இருக்காங்க. இதோட அடுத்த நாள் காலையில பிப்பனோட பாடியை அவங்க அடக்கம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஜெசிகா அவங்களுக்கு தெரிஞ்ச வேற வேற டாக்டர்ஸ்க்கு கால் பண்ணி எதுவும் ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஆனால் யார்கிட்டேயுமே இதுக்கான சொல்யூஷன் இல்லை. ஒவ்வொரு நாளும் இப்படியே போயிட்டு இருக்கு. சடனாக ஒரு நாள் ஓவன் ஜெசிகாவுக்கு தெரியாமல் இருக்க பிளட் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் குடிச்சு முடிச்சிடறோம். வேற வழி இல்லாமல் பிளட் எடுக்கிறதுக்காக ஜெசிகா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனால் அவங்களோட ஆக்சஸ் கார்டு ஒர்க் ஆக மாட்டேது. கரெக்டாக அங்கே வந்த கேண்டிஸ் பிளட் பேங்க்ல இருந்து நிறையா பிளட் திருட்டு போறனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து செக்யூரிட்டியை டைட் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெசிகாக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. நேரா ஒரு பெட் ஷாப்க்கு வர்றாங்க. அங்கிருந்து ஒரு முயல் குட்டிய வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க. முயலை கொன்று அதோட ரத்தத்தை ஓவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை குடிச்சு ஓவனும் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஒரு நாள் அதுவுமே தீந்து போயிடுது. ஓவனோட வாயிலிருந்து நுரையா வர ஆரம்பிக்குது. ஜெசிகா பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட கையை கட் பண்ணி அவங்களோட ரத்தத்தை ஓவனுக்கு கொடுக்குறாங்க. அதை குடித்ததுக்கு அப்புறமா ஓவனும் நார்மல் ஆகிறான். அன்னைக்கு நைட்டு டெய்லர் கூட ரொம்பவே சந்தோஷமாக அவன் விளையாண்டுட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது ஜெசிகாக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருக்கும் தெரியாமல் அவங்களோட ரத்தத்தை ரெண்டு பாட்டிலில் அவங்க ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. இதோட அடுத்த நாள் காலையில் பேட்ரிக் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏன்னா அது வீக்கெண்டு, பசங்க ரெண்டு பேரையும் அவர் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. ஜெசிகாவால் முடியாதுன்னு சொல்ல முடியலை. அதனால ஓவனோட பேக்கில் ரெண்டு பிளட் பாட்டிலை ஒழிச்சு வச்சு அவங்கிட்ட மட்டும் ரகசியமாக சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாங்க. இதோட ஜெசிகா அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. அங்கே ஹெலனாவோட நிலைமையும் ரொம்பவே மோசமாக இருக்குது. மயக்கத்தில் கூட என்னை கொன்னுடுங்க, என்னை கொன்னுடுங்கன்னு தான் அவங்க மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்காங்க. டாக்டர்ஸும் ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்கள ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. ஜெசிகா ஹெலனாவோட உடம்புலேருந்து ரத்தத்தை எடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஓவனால் மனுஷங்களோட ரத்தத்தை மட்டும்தான் குடிக்க முடியுது. ஆனால் எடுக்கிறதுக்குள்ள கரெக்டாக ஒரு டாக்டர் அங்கே வந்துடுறாங்க. வேற வழி இல்லாமல் அன்னைக்குமே ஜெசிகா அவங்களோட ரத்தத்தை தான் ஓவனுக்கு கொடுக்குறாங்க. இதனால் அவங்களுக்குமே உடம்பு முடியலை, ரொம்பவே வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனால் ஹெலனாவோட பெட் காலியாக இருக்கு. கேண்டஸ் கிட்ட கேட்கும்போது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க டிஸ்சார்ஜ் ஆனதாக சொல்கிறாங்க. ஜெசிகா பதட்டமாக வெளியே ஓடி வந்து பார்க்குறாங்க. தாத்தா ஹெலனா அங்கே தான் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நான் அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி ஜெசிகா காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் நீ சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தேன், மறுபடியும் என் வாழ்க்கையை வாழ போகிறேன்னு ஹெலனா சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் இங்கே ஜெசிகாவோட பிளானே வேற. ஹெலனாக்கு எப்படியோ மயக்க ஊசி போட்டு விட்டு ஜெசிகா தன்னோட வீட்டு பேஸ்மெண்ட்ல அவங்களை கட்டி போடுறாங்க. ஹெலனா கண்ணு முழிக்கும் போது ஓவன் பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அம்மாவா என் பையனை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வாயை மறுபடியும் கட்டிட்டு அவங்க உடம்புல இருந்து பிளட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஜெசிகாவும் ஓவனும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஓவனை ஸ்கூலுக்கு கூட அனுப்புறதில்லை. ஆனால் அவனோட டீச்சர் ஏன் வரதில்லைன்னு டெய்லர்கிட்ட கேட்டு விட்டுருக்காங்க. டெய்லரை பொறுத்த வரைக்கும் ஓவனுக்கு சரியாச்சுன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அவளோட அம்மா இப்படி ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிறத பார்க்கும்போது டெய்லருக்குமே லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஜெசிகா பேஸ்மெண்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வரத டெய்லர் பார்த்துட்றா. என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது கிளீன் பண்ணிட்டு இருந்தேன்னு ஜெசிகா சொல்கிறாங்க. சரி பேஸ்மெண்ட்டுக்கு ஏன் பூட்டு போடுறீங்கன்னு கேட்கும்போது ஓவன் உள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு ஜெசிகா அங்கேருந்து போயிடுறாங்க. இதோட அன்னைக்கு நைட்டு ஓவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறான். அவனோட கண்ணெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருந்த எடுத்த உடனே வார்மாக இருக்க பிளட்டு தான் எனக்கு வேணும்னு அவன் அம்மா கிட்ட கேட்டுட்ருக்கான். ஹெலனோட உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து கொடுத்து இப்படியே சில நாட்கள் ஓடிட்டுருக்கு. ஒரு நாள் டெய்லருக்கு டவுட் வந்து பேஸ்மெண்ட்டோட பின்பக்கமாக போய் எட்டி பார்த்துட்ருக்கான்.
அந்த இடத்துல சின்னதாக ஒரு வென்டிலேஷன் விண்டோ மாதிரி இருக்குது. அது வழியாக குதிச்சு உள்ளே போய் பார்க்கும்போது ஹெலனை கட்டி போட்டிருக்கத டெய்லர் பார்த்துடுறோம். ஹெலன் வாயில் இருக்க கட்டை கழட்டி விட்டு நீங்கள் யாரான்னு கேட்டுட்டு இருக்கும்போதே கரெக்டாக உள்ள ஜெசிகா வரக்கூடிய சவுண்டு கேட்குது. டெய்லர் பாய்ந்து போய் அங்கே இருக்க டேபிள் கடியில் ஒழிஞ்சுக்கிறோம். ஆனால் ஹெலன் வாயில் இருக்க துணி கழண்டு இருக்கிறத பார்த்த உடனே கண்டிப்பாக டெய்லர் தான் உள்ளே வந்திருக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவளோட பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. டெய்லர் பாய்ந்து போய் ஓடும்போது டக்குன்னு அவளை பிடிச்சிடுறாங்க. டெய்லர் சமாதானப்படுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜெசிகா அவகிட்ட சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. டெய்லரும் தன்னோட தம்பிக்காக இது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு வீக்கெண்டுனால பசங்களை கூட்டிகிட்டு போக பேட்ரிக் வீட்டுக்கு வராரு. இந்த தடவை டெய்லர் கையில் அந்த பிளட் பாட்டில் கொடுத்து உன் தம்பியை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி ஜெசிகா அனுப்பி வைக்கிறாங்க. பேட்ரிக் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு ஒரு குட்டி குழந்தை கூட இருக்குது. எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு ஆத்தோரமாக மீன் பிடிக்க வந்திருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஹெலன் ஜெசிகாவை பார்த்து என்னதான் எனக்கு குழந்தைங்க இல்லைனாலும் உன்னோட கஷ்டத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உன் கூடவே இருந்து உன் பையனை காப்பாத்த நான் பிளட் கொடுக்குறேன். ஆனால் தயவு செஞ்சு என்னை ஃப்ரீயாக மட்டும் இந்த வீட்டில் இருக்க விடுன்னு கேட்குறாங்க. இதை நம்பி ஜெசிகாவும் அவங்க கையை கழட்டி விடுறாங்க. ஹெலன் டக்குன்னு அங்கே இருக்க கத்திரிக்கோள் எடுத்து வேகமாக ஜெசிகா கையிலே குத்திடுறாங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து அங்கே போலீஸ் வரக்கூடிய சவுண்டும் கேட்குது. எப்படியோ ஹெலனை கட்டி போட்டு ஜெசிகா மேலே வராங்க. பார்த்தா ஹெலனோட மிஸ்ஸிங் கேஸ் பற்றி விசாரிக்க தான் போலீஸ் வந்திருக்காங்க. ஏன்னா ஜெசிகா ஹெலனை ஹாஸ்பிட்டல்லேருந்து பிக் பண்ணிட்டு போன சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க சொன்ன இடத்துல நான் அவங்கள ட்ராப் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆல்ரெடி சூசைடுக்கு கூட ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதுக்கும் அவங்க வீட்டை சுற்றியே தேடி பாருங்கன்னு சொல்லி ஜெசிகா போலீஸ் அனுப்பிடுறாங்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஜெசிகா குழந்தைங்களை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அதே நேரம் வீட்டில் தனியாக இருக்க ஹெலன் எப்படியோ பெட்டு கம்பியை உடச்சிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. கரெக்டாக ஜெசிகாவும் குழந்தைங்களும் உள்ளே வரும்போது ஹெலன் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் பேஸ்மெண்ட்டோட கதவு ஓப்பன் ஆகியிருக்கிறத டெய்லர் கவனிச்சிடறோம். ஆளுக்கு ஒரு பக்கமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக ஓவனோட கண்ணில் ஹெலன் மாட்டிக்கிறாங்க. பயந்து போய் வேகமாக காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போதே அந்த ஃபென்சிங் கம்பியில் ஹெலன் மாட்டி அவங்களோட கழுத்துலேருந்து ரத்தமாக வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஓவன் ஹெலனை அப்படியே முழுசாக உயிரோடு கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இதை பார்த்த ஜெசிகாவுக்கு பயங்கரமாக அள்ளவிட ஆரம்பிக்குது. ஏன்னா ஓவன் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மிருகம் மாதிரி மாறிட்டுருக்கோம். ஜெசிகா பயந்து போய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க முகத்தை பார்த்து நடக்கக்கூடிய விஷயங்களை டெய்லரும் புரிஞ்சுக்கிறோம். ஹெலனோட உடம்பை ஜெசிகா டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க டெய்லர் எப்படியாச்சு தன்னோட தம்பியை காப்பாற்றி ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வரோம். அடுத்த நாள் காலையில் யார்கிட்டயும் சொல்லாமல் அவன் மட்டும் தனியாக அந்த ஏரி பக்கத்தில் போகிறான். ஏன்னா அங்கே போனதுக்கு அப்புறமா தான் பிப்பன் கிட்ட அந்த மாற்றம் வந்துச்சுன்னு டெய்லர் புரிஞ்சுக்கிறோம். ஏரிக்குள்ளே நடந்து அந்த மரத்தை ஒத்து பார்த்துட்டே இருக்கான். அதுக்குள்ளே இருந்து ஒரு கொடூரமான சவுண்டு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் எதையோ பார்த்து பயந்து போய் டெய்லர் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறோம். அதே நேரம் இன்னொரு பக்கம் ஜெசிகா உடம்புலையுமே சுத்தமாக ரத்தம் இல்லை. ஆனாலும் ஓவன் கேட்டுகிட்டே இருக்கனால வேறு வழி இல்லாமல் தன்னோட ரத்தத்தையே அவங்க ஓவனுக்கு கொடுத்துட்ருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து பேட்ரிக் வேறு சைல்டு ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து சில ஆஃபீஸர்ஸை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏன்னா ஓவன் ஸ்கூலுக்கு போய் 3 வாரத்துக்கு மேலே ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் டெய்லருமே இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலைன்னு பேட்ரிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் டெய்லர் ஸ்கூலுக்கு போயிருக்கதா தான் ஜெசிகா நினச்சிட்ருக்காங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து டெய்லரும் வீட்டுக்கு வந்துடுறோம். வந்திருக்க ஆஃபீஸர்ஸ் குழந்தைங்க ரெண்டு பேரையுமே பேட்ரிக் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெசிகா முடியாதுன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தும் அவங்க கேட்குறதா இல்லை. போகிறதுக்கு முன்னாடி டெய்லர் அவன் அம்மா கிட்ட அந்த ஏரியை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அதில் இருக்க மரம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுக்குள்ளே நான் ஒன்று பார்த்தேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஓவனை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஜெசிகா இருக்க ஸ்ட்ரெஸ்ஸில் அப்போதைக்கு டெய்லர் சொல்கிற எதையுமே அவங்க நம்புறதா இல்லை. ரெண்டு பேரையுமே ஆஃபீஸர்ஸ் பேட்ரிக் கூட அனுப்பி வச்சிடுறாங்க. போகிற வழியிலேயே இருக்க பிளட் எல்லாத்தையுமே ஓவன் குடிச்சு முடிச்சிடுறான். இதை டெய்லரும் கவனிச்சிட்ருக்கான். வீட்டுக்கு வந்த அப்புறம் கூட ஓவனுக்கு பசிக்குது. பேட்ரிக்கோட செகண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கும்ல, அதோட ரத்தத்தை குடிக்கலான்னு பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக அங்கே டெய்லர் வந்து தடுத்துறா. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஓவன் சொல்லும்போது ஒரு பேக்கில் பெட்ரோல் லைட்டர்லாம் எடுத்துக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் ஓவனும் டெய்லரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்கள காணோன்னு பேட்ரிக் ஜெசிகா வீட்டுக்கு வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஜெசிகாவுக்குமே பசங்க எங்கே போயிருக்காங்கன்றது தெரியாது. பார்த்தா ஓவனை கூட்டிட்டு அந்த ஏரிக்கு தான் டெய்லர் போயிட்டு இருக்கான். போகிற வழியிலேயே ஓவன் முழுசாக மாற ஆரம்பிக்கிறோம்.
டெய்லர் பயத்தில் திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஓவனும் விடாமல் துரத்திட்டே இருக்கான். எப்படியோ ரெண்டு பேரும் அந்த ஏரி பக்கத்தில் வந்துடுறாங்க. ஜெசிகாவுமே காட்டுக்குள்ளே தான் வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக டெய்லர் கத்தக்கூடிய சவுண்டு கேட்டு அவளை கண்டுபிடிச்சு எப்படியோ ஓவன்கிட்ட இருந்து காப்பாற்றுறாங்க. ஓவன் முழுக்க முழுக்க ஒரு கொடூரமான மான்ஸ்டராகவே மாறிட்டான். இதை பார்த்த டெய்லர் கண்டிப்பாக இது என் தம்பியே கிடையாதுன்னு சொல்லி கத்திட்டுருக்கான். ஜெசிகாவுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. ஓவன் கடைசியாக அவனோட அம்மா முகத்தை பார்த்து குட் நைட் ஸ்லீப் டைட்னு சொல்கிறான். ஏன்னா ஒவ்வொரு நாள் நைட்டும் தூங்கிறதுக்கு முன்னாடி அவன் அம்மாவை பார்த்துட்டு சொல்லுவான். அடுத்த செகண்டே ஓவனுக்குள்ளே இருக்க மான்ஸ்டர் வெளியே வந்துடுது. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்க ஜெசிகா வேற வழி இல்லாமல் ஓவன் கழுத்தை நெரிச்சு அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி ஜெசிகா அவனை கொண்டு போட்டுடுறாங்க. ஜெசிகா ரொம்பவே மனசு உடஞ்சு போகிறாங்க. ஏன்னா எந்த பையனை காப்பாற்றணும்னு இத்தனை நாள் அவங்க போராடினாங்களோ அவனையே கொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. டெய்லர்கிட்ட இதை பற்றி வெளியே யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிடுறாங்க. இதோட இது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணி ஓவனோட உடம்பையும் அவங்க முறையாக அடக்கம் பண்ணிடுறாங்க. இதோட சில நாட்கள் கடந்து போகுது. ஓவன் இறந்து போனனால டெய்லரோட கஸ்டடியை கோர்ட் பேட்ரிக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் அதுவும் போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு தான் டெய்லர் அவள் அம்மாவை மீட் பண்ண முடியும். ஒரு வீக்கெண்டில் மீட் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப நல்ல அம்மா, நீங்கள் பண்ணது கரெக்டு தான் சொல்லி கட்டி பிடிச்சிட்டு டெய்லர் அங்கேருந்து கிளம்பிடுறோம். இதோட அன்னைக்கு நைட்டு ஜெசிகா அந்த மரத்து மேலே பெட்ரோல் ஊற்றி முழுசாக அதை எரிச்சிடுறாங்க. நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கு. அவங்களோட தனிமையான வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக ஒரு நாய் வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த நாயுமே காட்டு பக்கமாக பார்த்து பிப்பின் மாதிரியே வித்தியாசமாக குறைக்க ஆரம்பிக்குது. ஜெசிகா மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த சீனோட பிளட் படம் முடியுது. ஸோ கைஸ், ஓவன் எதனால் இன்ஃபெக்ட் ஆனான்றதை படத்தில் அவங்க தெளிவாக சொல்லலை. ஆனால் அந்த மரத்துக்குள்ளே இருக்க ஒரு கொடூரமான மான்ஸ்டர் பிப்பினை இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு. பிப்பின் கடிச்சனால தான் ஓவனும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கான். என்ன தான் ஜெசிகா அந்த மரத்துக்கு நெருப்பு வச்சாலும் மறுபடியும் அந்த மான்ஸ்டர் எண்டிங்கில் வந்த மாதிரி காட்டி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான மூவியோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் அரௌண்ட் 360.